இருக்குது இந்த நாகூர் அல்வா கடை. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. எப்படி திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸோ அதுமாரி இந்த நாகூர் அல்வா கடை இருக்குது இல்லையா காரைக்காலில், அது ரொம்பவே ஃபேமஸு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ தான் நீங்கள் முத முதலாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். காரைக்கால் இந்த நாகூர் அல்வா கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. அதாவது 1937 1937 இருக்கு. அப்போலேருந்து இந்தமாரி கிளாஸ் போட்டிருக்கோம், மேலாம் கொஞ்சம் இன்டீரியர் தான் மாட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது 1 kg என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாதாம் அல்வா, பருத்தி அல்வா, தம்ருட் அல்வா, குலோப் ஜாம், பால்கோவா, பட்டர் கோவா, ஸ்பெஷல் அல்வா, பிஸ்தா அல்வா, மைசூர் பாக்கெல்லாம் இருக்குது. விட்ட பொருள் திருப்பி அவங்க வாங்க மாட்டாங்க, அது எல்லா கடையிலையும் போட்டிருப்பாங்க. அப்போலேருந்து இந்தமாரி இந்த உட்டில் கிளாஸில் தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாத்திரத்தில், பெரிய பெரிய பாத்திரத்தில். சில சமயம் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது சுட சுட வாங்குவோம் இந்த குலோப்ஜானு. இன்றைக்கி நான் வந்து இதில் வந்து நான் குலோப்ஜான் வாங்கியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குலோப்ஜான். பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ரவுண்டு ஷேப்பாக தானே குலோப்ஜான் இருக்கும். இந்த பாருங்கள் சுட சுட அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குலோப்ஜானு. என்னோடய காரைக்கால் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, என்னோடய ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து காரைக்கால்ட்டு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேஜெல்லாம் நிறுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குலோப்ஜான் எடுத்து வாயில் போட்டிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பையெல்லாம் தடை, அதனால் நம்ம வந்து எடுத்து 4வது தலைமுறையாக இப்போ நடக்குது. பிரெஞ்சு கவர்மெண்ட்லேருந்து இருக்கு, 1937 இந்த கடை இருக்கு. நாகூர் அல்வா கடையோட அட்ரஸ் 144 பாரதியார் ரோடு காரைக்கால். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 04368, கோட் நம்பர் 220443. காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா பாரதியார் ரோடு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையார், நித்திய பெருமாள் கோயிலெலாம் இருக்குது. அதில் வந்து புதுவை பாரதிய கிராம வங்கிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நாகூர் அல்வா கடையில் வந்து நான் குலோப்ஜான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து திருநெல்வேலியில் அல்வா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த குலோப்ஜானை காட்டிட்டு அல்வா காட்டுறேன். பக்காவை பேக் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள், உள்ளார அந்த ஜீரா ஊற்றாத அளவுக்கு. அதுக்குள்ளே இன்னொரு கவரில் போட்டு இதுமாரி நல்லா அந்த பேக்கில் நூல் வந்து நல்லா டைப் பண்ணியிருக்காங்க, ஜீரா ஊற்றாத அளவுக்கு. இப்போ அதை எடுத்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் இல்லைங்க, மெலமீன். இது பாருங்களேன், ரொம்ப ரவுண்டாக தானே குலோப்ஜான் இருக்கும். இது பாருங்கள் நீட்டு நீட்டாக இருக்கும். அதுதான், அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ எப்படி வச்சுருந்தாங்களோ அதேமாரி இருக்குது. இங்கே 2-3 கடை இருக்குது. இந்த கடை வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கனால நாங்கள் இங்கேயே வாங்கிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. அல்வாவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். திருநெல்வேலிக்கு போயிருந்தாங்க ஹஸ்பண்ட், அங்கேருந்து அல்வா வாங்கினால இந்த வாட்டி நான் குலோப்ஜான் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். திருநெல்வேலி அல்வாவில் வந்து இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். நாங்கள் இதோட அட்ரஸ் வந்து சாந்தி ஸ்வீட்ஸ், நம்பர் 3 சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பில்டிங், மதுரை ரோடு, திருநெல்வேலி. காரைக்காலில் நான் இந்த வாட்டி குலோப்ஜான் தான் வாங்கினேன். ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கிட்டு வந்தாங்க. என் பையனுக்கு ரொம்ப திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அல்வா, கேஷ்யூ நட்லாம் போட்டிருந்தாங்க. பியூராக வந்து கீ போட்டு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சோண்டு வனஸ்பதியும் இதில் சேர்த்துருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாள்னால் ஓகே இந்த அல்வா சாப்பிட்லாம். ஏன்னா அவனுக்கு வருஷனுக்கு வந்து திருநெல்வேலியில் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த அல்வா. இதுதான் அந்த அட்ரஸ், சாந்தி ஸ்வீட்ஸ்னு வாங்கியிருந்தாங்க. இது வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பில்டிங்கு, மதுரை ரோடு, திருநெல்வேலி. 250 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் ஆகுது இது. இந்தமாரி பாக்ஸில் போட்டு நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. சொன்னமாரி வீட்டோட பாருங்கள் வனஸ். திருப்பதினா லட்டு, திருநெல்வேலினா அல்வாங்கிற மாதிரி காரைக்கால் குலோப்ஜான் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டவங்க நிச்சயமாக அதை விடவே மாட்டோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படும். இதை சாப்பிட்ருக்கவங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.